எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். என்ன நல்லா சாப்பிட்டீங்க? என்ன எனர்ஜியை காணும். என் பேர் டெல் கணேசன். நான் திருச்சியிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் 30 வருஷம் ஆச்சு. இப்போ 3வது படத்துக்காக இங்கே வந்திருக்கேன். முதல்ல ஐ வாண்ட் டு தேங்க் த மீடியா அண்ட் த ப்ரெஸ் ஃபார் கம்மிங் ஹியர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெவில்ஸ் நைட் பண்ணும்போதே நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. அது வந்து பயங்கரமாக அதாகி வைரல் மாதிரி எல்லா உலக அளவுக்கு அது போயிடுச்சு. எல்லா இருக்கிற தமிழர்களும் அந்த டெவில்ஸ் நைட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அது பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் கூப்பானை வந்து இங்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னும் இது யூஎஸ்லேயே நான் பண்ணல, பட் இருந்தாலும் முதல்ல இங்கே சென்னையில் வந்து பண்ணுன்றதுக்காக உங்களுக்காக இங்கே பண்ணியிருக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு டெவில்ஸ் நைட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி இந்த இது வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்தீங்களோ அதை விட இது அதிகமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்க்கலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் கிறிஸ்மஸ் கூப்பானை பற்றி கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். இந்த படம் வந்து ஒரு ரொமான்ஸ் மூவி. அது ஐஸில் இருக்கிறதுனால ரொமான்ஸ் ஆன் ஐஸ்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கமாக அந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன். இந்த ஹீரோயின் வந்து ஒரு ஃபிகர் ஸ்கேட்டிங் சாம்பியனாக இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இந்த வேலைக்கு போகுது. நிறைய ரெவன்யூ காசு பண்ணி கொடுக்கலனால அந்த வேலையிலேருந்து அதை காலி பண்ணிடுறாங்க. வேலையில் காலி பண்ணதுனால அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட சின்ன ஒரு பாண்ட் மாதிரி குளத்தில் வந்து அது ஐஸாக இருக்கிறத வந்து அங்கேயே எல்லாருக்கும் கிளாஸஸ் நடத்தி கொடுக்குது. நடத்தி கொடுக்கும்போது எல்லாம் அதோட அக்கா பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்காக எல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் கம்மியாகும்னு. அப்போ இது கிறிஸ்மஸ் டைமில் நடக்கிறதுனால அந்த கூப்பானை கொடுக்கறதுனால கிறிஸ்மஸ் கூப்பான்னு பேர் வந்துருச்சு. எல்லோரும் ஏன் கிறிஸ்மஸ் கூப்பான்னு கேட்குறீங்க இல்லையா, அதான் அந்த கிறிஸ்மஸ் கூப்பானோட இது. முதல் நாள் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய ஹாக்கி பிளேயர் அவரோட அக்கா பொண்ணையும் கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க, இந்த ஹீரோயின் ஹீரோவும் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே ஹைஸ்கூலில் இருக்கும்போது லவ் பண்ணி அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கெங்கேயோ அவங்க போயிட்டாங்க. திடீர்னு அவங்க மீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ வந்து இந்த இவங்க ஒன்றா சேருவாங்களா சேர மாட்டாங்களா, எப்படி இவங்க ஹாக்கி பிளேயர் இந்த புதுசு இது சேர்ந்து, அதுதான் இந்த கதை. அதில் நம்ம ஆக்டர் நெப்போலியன் என்னோடய டியர் ஃப்ரெண்ட் பிரதர் அவர் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் இந்த ஹாக்கி பிளேயர்களில் மேனேஜராக அதில் பண்ணுறாரு. அந்த பையன் வந்து இந்த கேமுக்கும் கற்றுக் கொடுக்கணும், அவனை பண்ணி சாம்பியன்ஷிப்பில் இருக்கணுன்றதுக்காக அவரும் அதுக்கும் பண்ணுறாரு. அதே சமயம் பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி லவ் மேட்டர்லாம் மாட்டி திண்டாட்டுறதுனால அதையும் சால்வ் பண்ணுறாரு. அவர் மேனேஜர் மட்டும் இல்லாமல் எல்லாம் மொத்தமாக பார்த்து அவன் கடைசியில் மறுபடியும் அந்த இதில் கொண்டு வந்து இவங்க சேர்த்து வைக்கிறது தான் அந்த கிறிஸ்மஸ் கூப்பானோட கதை. அதுக்கப்புறம் இப்போ நான் இப்போ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கிறேன்னா, இப்போ பிட்ச் கிளப்னு இங்கே சென்னையிலையும் பெங்களூர்லையும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நிறையா பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்த சமீப நேரத்தில் இப்போ இந்த கிறிஸ்மஸ் கூப்பான் படத்தையும் சேர்த்து பண்ணுறோம். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பெங்களூருக்கு கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா சென்னையில் பண்ணணுன்றதுக்காக இருந்தால் அமெரிக்காவில் போய் 30 வருஷம் இருந்தாலும் இங்கே வந்து பண்ணி இங்கேருந்து ஒரு திருச்சியிலேருந்து கிளம்பி ஒரு சின்ன ஊர்லேருந்து போய் ஹாலிவுட் படம் எடுக்கிறன்றத இந்த காரணத்துக்காக தான் ஒவ்வொரு படம் எடுக்கும்போது நான் இங்கே சென்னைக்கு வரேன். அடுத்தது இப்போ இந்த நம்ம ஷீனா மானினை பற்றி கொஞ்சம் பேசணும்னு பார்க்குறேன். ஷீனா மானின் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷல் ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பென்சில்வேனியான்னு ஒரு ஊர் இருக்குது, அதோட மிஸ் பென்சில்வேனியா டைட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் மிஸ் யூஎஸ்ஏலையும் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் பல புக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ அவங்கள தமிழ் திரையுலகத்துக்கு லான்ச் பண்ணலான்னு பார்த்துட்ருக்குறோம். இப்போ 2-3 ப்ரொடியூசர்கிட்டையும் பேசிகிட்ருக்குறோம். அதனால் அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களும் தமிழில் கொண்டு வந்து விடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னா, இப்போ அதுவே நான் ஒரு கதையை எடுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து இங்கே விட்டு ஊரை விட்டு டெட்ராய்ட் அமெரிக்காவில் போய் 30 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட்டுட்டு வந்து இங்கே இருக்கிறேன்றாங்க. நான் சொன்ன வெயில் பயங்கரமாக இருக்குது, என்னையால் தாங்க முடியலையே, நான் திரும்பி எப்படா நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போகலான்னு பார்க்குறேன். இல்லை இல்லை, இந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, பீப்புள் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, இங்கே அமெரிக்காவில் அன்பாக இல்லை அப்படின்றாங்க. இது என்னடா அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றேன்றாங்க, இப்போ வடை. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா அது, இது நிஜமாக நடக்குதா, இது இதான்னு. ஸோ அந்த மாதிரி என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து உண்மையாக அன்பை காமிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்றாங்க. அமெரிக்காவில் அவ்வளோ காசு பணம் இருந்தோம், எல்லா இருந்தும் பாதி பேர் என்ன என்ன ஆச்சா தெரியல, எல்லாம் சேடாக இருக்கிறாங்க, 50% ஆஃப் த பீப்புள். இங்கே நம்ம பீப்புள்கிட்ட வந்து பாதி பேர் எதுவுமே இல்லை, அந்த எதுவுமே இல்லாததால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க அதை முக்கியமாக, அதனால் நாங்கள் திரும்பி இங்கேயே வந்து தங்கி இருக்கிறேன்றாங்க. ஸோ அவங்களுக்காக அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் ஒரு பெரிய நடிகை ஆக்கி விடுங்க, அது எனக்கு தெரியும் உங்கள் கையில் இருக்குதுங்க. ஸோ அவங்களும் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நான் பேச வேண்டியது இருக்குது. இப்போ வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தட்ஸ் ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ் ஷீனா மானு, த ஃபியூச்சர் தமிழ் ஆக்ட்ரஸ் டு த ஸ்டேஜ் அண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.